சமீபத்தில் விஜய் பிகில் பட இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசினாரு. அதில் குறிப்பாக அவர் பேனர் கலாச்சாரம் பற்றியும் சோஷியல் நெட்வொர்க்கில் வர சண்டை பற்றியும் அவரோட ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணார். விஜயோட இந்த பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசின பிரபலமான இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். இந்த ஆர்.வி. விஜயகுமார் தான் எஜமான், சின்ன கவுண்டர் போன்ற படங்களை எடுத்தவர். அவர் என்ன சொன்னாருன்னா, பேசாத ஹீரோலாம் இப்போ மேடையில் ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப அமைதியாக இருப்பாரேப்பா, ஜாஸ்தி பேசுகிறாரே, ஸோ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, படத்துக்கு முதல்ல தமிழில் டைட்டில் வைங்கப்பா, அதோட அர்த்தம் என்னன்னு நான் தேடி பார்த்தேன், அது தமிழ் வார்த்தையே இல்லைன்னு வருது அப்படின்னு அவர் பிகில் பட பேரை குறிப்பிடாமலே விமர்சனம் பண்ணார். தமிழனாக இருந்தால் தமிழில் டைட்டில் வைங்க அப்படின்னு இதே கருத்தை தயாரிப்பாளர் கே. ராஜனும் ஒரு ஸ்டேஜில் பேசியிருக்காரு. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.